ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து குக் வித் கோமாளி கிராண்ட் ஃபினாலேயில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ண அந்த தந்தூரி மஷ்ரூம் பனியார கல்லில் பண்ணார் இல்லைங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சும்மா வீட்டில் இருக்கும்போது ஏதாவது டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸ்க்கு ஒரு மேரினேஷன் தேவைப்படுது. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கெட்டி தயிர் வந்து ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். நான் ஜென்ரலி இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் கப்கர்ட் யூஸ் பண்ணிப்பேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது. கூடவே வந்து 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து காஞ்ச வெந்தய இலை, கசூரி மேத்தி இருக்குல்லீங்களா, அதில் 1 டீஸ்பூன் இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போது கலருக்காக வந்து நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு கோட்டிங்காக 3 டீஸ்பூன் அளவு கடலை மாவும் நம்ம வந்து சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். யூஸ்வலி வந்து உங்ககிட்ட இந்த கப் கர்ட் இல்லை அப்படின்னா நார்மல் தயிரே கொஞ்சம் துணியில் வந்து வடிகட்டிட்டு அதோடய தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கெட்டி தயிர் ஆகிடும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மஷ்ரூமோட ஸ்டெம் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மஷ்ரூம்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கப் கர்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வடிகட்டுற வேலையெல்லாம் கிடையாது, அதுவே வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நேரமாக ஸ்பூனில் தடவிட்டு இருந்தேன், சரி வேலைக்காக அதுன்னு கையில் இறங்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே மஷ்ரூம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கோட் ஆக விட்டுருங்க. இப்போ அடுத்தது பனியாரக்கல்ல தான் பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணார் இல்லைங்களா. ஸோ பனியாரக்கல்ல வந்து நான் நெய் விட்டு கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஒரு சென்டரில் மட்டும் நான் விட்டுறேன் ஸ்மோக் வந்து பண்ணுறதுக்காக. ஸோ இது ஆக்சுவலி நம்ம ஒரு தடவை அஸ்வினோட லஞ்ச் கரியர் டாஸ்க் வீடியோவில் பன்னீர் டீக்கா வந்து நான் பண்ணியிருப்பேன் ஸ்கியூவர்ஸில் வச்சு. அந்த மாதிரி டெக்னிக்கில் பண்ணால் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். பிகாஸ் பனியாரக்கல்லையோ இல்லை தோசை தவாலையோ நம்ம பண்ணும்போது இந்த கடலை மாவு கோட்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 95% ஆஃப் த டைம் அது வந்து லைட்டாக நம்ம தவால ஒட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிபி இங்கே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் அது தவால ஒட்டிக்குச்சுன்னா உங்கள் ரெசிபி வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னு நினைக்காதீங்க, இல்லை நான் சரியாக சொல்லலைன்னு நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது திருப்பி விடும்போது ஒரு ஷார்ப் ஸ்பூன் வச்சு நீங்கள் அந்த கோட்டிங்கோடு சேர்த்து திருப்பி விட ட்ரை பண்ணுங்கள். ஸோ தவால பண்ணுறதுல வந்து இது ஒன்று தான் ஒரு ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜ், பட் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், டக்குன்னு நமக்கு ஸ்நாக் ரெடி ஆகிடும், அந்த அட்வான்டேஜ் இருக்குது. பட் மற்றபடிக்கு டேஸ்ட்லலாம் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா அது மஷ்ரூம் வெந்து அந்த மசாலாலாம் வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நடுவில் வந்து நான் இன்றைக்கி அந்த தேங்காயில் வந்து தணல் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சார்கோல் கறி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வச்சிடலாம். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த நடுவில் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம அந்த சார்கோல் இல்லை கறி வச்சு கொஞ்சமாக நீங்கள் வந்து நெய் விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நல்ல புகை வரும். உடனே கப்புன்னு ஒரு மூடி வச்சு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்ம தந்தூரி மஷ்ரூம்ஸ்க்கு பர்ஃபெக்டாக வந்துடும். 3 நிமிஷம் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தந்தூரி மஷ்ரூம் வீட்லேயே டக்குன்னு பனியாரக்கல்லில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் செய்யணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுற அதையே. பட் அது வரைக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பை.